ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நடை போட துணை வேண்டும். ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலவேதான் அவர்களும். அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகன்று விடு. இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம், அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை. எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையுடன் நீ நகன்று செல். உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையுடன் செல்கிறாய் என்று அர்த்தம். இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட. சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும், சில உறவுகள் மனவலி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும். எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் இருக்கிறேன். நான் வருவேன் உனக்காக, கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, பெறுபவர்களுக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழந்தவருக்கு அது பெரிது. பணத்தை சேமித்து பின்னாளில் செலவழிக்கலாம், ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில். தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராய் இருப்பதில் தப்பில்லை. முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும். எதிர்கொள்ள தயாராய் இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த உலகம் உன் முயற்சியை கவனிக்காது, முடிவுகளை தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. விழுந்தால் தூக்கிவிட யாருமில்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து எடுத்து வைக்கிறான். இன்னொருவன் தான் தோல்விக்கு காரணம் என்று கை காட்டும் போது வெற்றி வாய்ப்புகளை இழக்கிறோம். என்றோ இழந்ததை நினைத்து இன்று புலம்பாதே, நாளைய நாள் நல்ல நாள் என்று நினைத்து வாழ். இடைவிடாத மழை போல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கடவுள் உங்கள் குடையாக இருப்பார். சாய்தேவா, நான் நடக்கும்போது அகலமான பாதைகளை பார்த்தால் உங்கள் அருளை எண்ணி உருகி போகிறேன். நான் சுதந்திரமாக நடக்க இந்த வழித்தடத்தை விசாலமாக வைத்திருப்பதாக நினைத்து புல்லரிக்கிறேன். வெளிச்சத்தில் நடக்கும்போது உங்களை எண்ணி துதிக்கிறேன். நீங்களே என் கண்களை பிரகாசமாக்கி வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் என்பதை மனம் உணர்கிறது. எனக்கென நீங்கள் ஒதுக்கி தரும் இடத்தில் நிம்மதியாக உறங்கும் போதும் விழிக்கும் போதும் நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். என் சாயி தேவனை ஆராய்ந்து பார்த்தேன். அவர் நல்லவருக்கு நல்லவராக புனிதருக்கு புனிதராக இருக்கிறார். மாறுபட்டு தோன்றுகிறவனுக்கு மாறுபட்டு தோன்றுகிறார். இதயத்தில் எளிமை உள்ளவர்களை உடனடியாக காப்பாற்றுகிறார். துரோகம் செய்கிறவர்களையோ அவர் கண்டுகொள்வதில்லை. என் மனமே, நீதியாய் நட, நேர்மையில் விருப்பம் கொள், மாறாத அகிம்சையை பின்பற்று. இந்த அடிப்படை விஷயங்களால் அவனது அருளை பெறலாம் என என் மனதுக்கு ஆலோசனை கூறிக்கொண்டேன். அப்படி இருந்தும் என் மனம் சஞ்சலத்தால் தள்ளாடுகிறது. சிறு சிறு பிரச்சனைகளால் நான் களைத்து போகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாதவாறு என்னை காப்பாற்றுங்கள் பிரபு.
குரு ராயரே, இக்கட்டான நேரத்தில் என் மீது கண்களை வைத்து பாதுகாப்பு தாருங்கள். துன்பங்கள் சூழும் போதும் கடன்காரர்கள் நெருக்கும் போதும் என்னை கவனித்து அருள் செய்து விடுவித்து அருளுங்கள். உங்கள் செல்வத்தை கொடுத்து என் கடனை தீருங்கள். நானும் என் குடும்பமும் உங்களுக்கு காலம் முழுவதும் அடிமைகளாக கிடப்போம். குரு ராயரே, உங்கள் பார்வை மற்றும் ஸ்பரிசம் பட்ட இந்த மானுட ஜென்மத்திற்கு நன்மை செய்து அருள் புரியுங்கள். நான் வாழ வழிகாட்டுங்கள். நீதியை சரிகட்டுங்கள். ஜனங்கள் பாபாவை அணுகும் போது கடவுள் அருள் புரிவார் என சொல்லிக்கொண்டே உதியை அளிப்பார். அவர் கூறியது யாவும் அப்படியே நடக்கும். ஒருமுறை நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன், அவை அங்கே நிகழ்கின்றன என பாபா கூறினார். பாபாவின் சொற்கள் பிரமாணம் நிறைந்தவை. வறண்ட பாறையில் தண்ணீர் உள்ளது என அவர் கூறும்போது அங்கே தண்ணீர் கிட்டியது. பஞ்சபூதங்களும் அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டன. நெருப்பு, நீர், காற்று ஆகியவை அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்ததை பல பக்தர்கள் கண்டிருக்கின்றனர். கொழுந்துவிட்டு உயரமாக எரியும் தீ அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டு அடங்கிற்று. பலத்த காற்றும் மழையும் அவருடைய ஆணையை மதித்து நின்றன. கொளுத்தும் வெயில் காலத்தில் எரியும் நெருப்பின் அருகே குளுமையான காற்று வீச வேண்டுமென பாபா சங்கல்பம் செய்ய அவ்வாறே குளிர்காற்று வீசியது. மாண்டவர் மீண்டும் உயிர் பெற்றனர். தம்முன் இருப்பினும் இல்லாவிடினும் ஒருவனது இதயத்தில் உள்ளதை அறியும் சக்தியும் அதை சீர்படுத்தும் சக்தியும் அவரிடம் இருந்தது. அவர் சர்வாந்தர் யாமி என உணரப்பட்டார். சாந்தமாக பேசுங்கள். போதுமான நேரம் உறங்குங்கள். பொறுமையாக வேலை செய்யுங்கள். உண்மையாக இருங்கள். யதார்த்தத்தை உணருங்கள். சரியாக திட்டமிடுங்கள். நேர்மையாக சம்பாதியுங்கள். தொடர்ந்து சேமியுங்கள். நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்கள். இதுவே நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு 10 தாரக மந்திரமாகும். சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.